வணக்கம் அன்பு நண்பர்களே, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வெடுத்ததுக்கு பின்பு நடந்த முதல் பாராளுமன்ற தேர்தலில் அவர் அதிமுக மிக பலவீனமான முறையில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் சசிகலா மீண்டும் அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ரீஎன்ட்ரியும் கொடுக்குறாங்க, அதிமுக தொண்டர்களையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அதிமுகவில் சசிகலாவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சசிகலா தலைமைக்கு வந்தால் தான் அதிமுக காப்பாற்றப்படும் அப்படிங்கக்கூடிய கோஷத்தையும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சசிகலா அவர்களுடைய புகழை தொடர்ந்து பாடக்கூடிய, தொடர்ந்து பரப்பக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் கடந்த 2017 சசிகலா அவர்கள் அரசியல் வாழ்விலிருந்து ஒதுங்கின காலம் தொடங்கி அவர்களும் தவ வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட சசிகலாவினுடைய தளபதிகளில் மிக முக்கியமான ஒருத்தர் ஐயப்பன், அவங்க தான் இப்போ நம்மளோட இருக்காங்க. அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்ட அதிமுகவினுடைய மாவட்ட பொருளாளராக அன்றைக்கு இருந்தார் ஐயப்பன், அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2017 சசிகலா அவர்கள் அரசியலிருந்து சற்றேறக்கூடிய ஒதுக்கப்பட்டிருந்தாங்க அன்றைக்கு இருந்த அதிமுகவினால். கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம கடந்துட்டோம். இவ்வளவு நாட்களும் உங்களை மாதிரியானவர்களும் அரசியலுக்குள்ளே ஒதுங்கியே தான் இருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. தனிப்பட்ட வகையில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கேரியரையும் சசிகலா சிதைச்சிட்டாங்கன்னு தானே பார்க்கணுங்க. அதாவது அன்றைய காலகட்டம் என்பது சின்னம்மா என்று சொல்லக்கூடிய நாங்களெல்லாம் போற்றி வழங்கக்கூடிய அம்மாவர்கள் 2017 ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு காலம் வந்தது. அப்படி இருக்கின்ற போது அவங்க வந்து நான் அந்த அரசியலை விட்டு போயிடுவேன், என்னை சார்ந்தவர்களுக்கு வாழ்வழிக்க இயலாமல் போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்க வரல. அன்றைக்கு ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடாதுங்கிற சில சீய சக்திகளுடைய தூண்டுதல் பேரில் சிறை சென்றாங்க. அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு மேலே வந்து சிறை சென்றாங்க. அது முடிஞ்சு அவங்க 2021 என்றாக சமயத்தில் இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாமே என்ன காத்திருந்தாங்கன்னா, ஒரு சீரிய தலைமை வந்து உள்ளே போயிருக்குது, அவங்க வந்து அம்மா இடத்துல இருந்து நம்மளை எல்லாம் மீண்டும் அரவணைப்பாங்க, மீண்டும் ஒரு அதிமுகவுக்கு ஒட்டுமொத்த வாழ்வழிப்பாங்கிற முறையில் ஒரு சிறிய குறிப்பிட்ட தலைவர்கள் எல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போனாங்க. அவங்க இவ்வளோ தூரம் சதிகாரலாம் இருப்பாங்கிறது வந்து காலப்போக்கு தான் அதை காணிச்சு கொடுத்துருக்குறது. இனி வருங்காலங்களில் வந்து அவங்க தொண்டர்கள் இப்போவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தொண்டர்களில் வந்து கொரோனா காலகட்டத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களையும் காப்பாற்றிடுங்க, குடும்பத்தையும் காப்பாற்றிடுங்க, இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து அரசியல் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை, அரசு நான் வந்து 2021 அரசியலேருந்து ஒதுங்குறேன்னு சொல்கிறதுக்கு சொல்லலை. அப்படியான ஒரு அறிக்கை வந்ததாக இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். ஆனால் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2021 வந்து அவங்க சிறைச்சாலேருந்து வராங்க, அவங்க வரச்சமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் காலகட்டம், நம்ம வந்திருந்து புது என்ட்ரி கொடுத்து அதில் குழப்பக்கூடாது, எல்லா அதிமுக காரங்களும் அதிமுக வாக்களித்து வெற்றி பெற செய்வாங்க, மீண்டும் அம்மாச்சு கொண்டு வருவாங்க, நம்ம போய் இருந்து எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்டில் சும்மா இருந்தாங்க. சார், இப்போ 2017 2024 மட்டும் 7 ஆண்டு இடைவெளி, உங்களை மாதிரி அவங்க மேலே உள்ள பாசத்தில் இருக்கீங்க, மக்களுக்கு சசிகலா என்ன அடுத்தடுத்து கடந்து போயிடுறாங்களே சார் மக்கள். அப்போ இன்னுமே சசிகலா அவர்களுடைய அரசியல் வருகை தேவை இருக்கா முதல்ல தமிழ்நாட்டுக்கு, அரசியல் வெற்றிடம்னு ஒன்று இருக்கா முதல்ல? அதாவது நம்ம வந்து தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் தலைவராக இருப்பாங்க. இப்போ இருக்க நிர்வாகம் என்பது சின்னம்மாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம். அந்த அதுதான் சொல்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகங்கிறது தான் மக்கள் தேர்ந்தெடுத்து வெற்றியை பாதைக்கு கொண்டு செல்வாங்க. இந்த சின்னம்மா வந்து ஒருவர் வந்து நம்ம கட்சியை காப்பாற்றுவார்னு இல்லை, அன்னைக்கு இடைக்கால சூழ்நிலைக்கு அவர் முதலமைச்சராகிட்டு போனாங்க. அவரோட இயலாமை, அவர் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தேன்னா, ஒருத்தருக்கு வந்து கட்சியும் கொடுக்குறாங்க, சின்னம்மா நீதிமன்றம் கொடுக்குது, கொடுத்த பிறகும் அவர் ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் தொண்டர்கள் ஏற்றுக்கடலன்னு தான் அர்த்தம். இல்லை, அதை நம்ம தொண்டர்கள் ஏற்றுக்கலன்னு பார்க்கணுமா, உங்களை மாதிரி சசிகலா டீம் ஒரு பக்கம், ஓபிஎஸ் டீம் ஒரு பக்கம், டிடிவி டீம் ஒரு பக்கம், அவருக்கு குடைச்சல் கொடுக்குறீங்கன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, அதாவது அதிமுகங்கிறது சின்ன முக்கியம், ரெட்டை இலை சின்ன முக்கியம், அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அதை பிடிக்காதவங்க மாற்றுக் கட்சிக்கு போகலாம் அல்லது தனித்தூர் இயக்கம் காணலாம். இன்னும் இந்த இயக்கத்தை மீட்போம் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறது அந்த கட்சிக்கு பின்னடைவு தானே தரும். அதாவது என்னென்னா, நம்ம இந்த அதிமுக என்பது 100,000 தொண்டர்களை வந்து 1,000,000 தொண்டர்களாக முழுமையாக வளர்த்தது வந்து பெரியம்மா அவர்கள். அந்த அம்மாவின் வழியில் வந்து 36 ஆண்டுகாலமாக தோழியாக சகோதரியாக இவங்க பயணித்திருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கிடையாது. அதே போல் வந்து சின்னம்மாங்கிற வந்து ஒரு ஆளுமையை உருவாக்கி ஒரு ஆளுமையை என்னெல்லாம் செய்ய முடியுமோ தமிழகத்துக்கு, தமிழகம் இருக்க மக்களுக்கு அடிப்படை என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்க்கையை செய்தாங்க. ஆனால் இப்போ இருக்க எல்லாருமே உருவாக்குனது சின்னம்மா தான். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மள்கிட்ட வந்துட்டு நம்மள்கிட்ட தான் கட்சி இருக்குது, நம்மள்கிட்ட தான் சின்ன இருக்குது, தொண்டர்கள் எல்லாம் நம்மளை வந்து சேர்ந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, சீரிய தலைமை இல்லை, சீரிய தலைமை இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அதிமுகவும் இருக்கும்
அந்த கழகம் இருக்கும், கொடி இருக்கும், சின்ன இருக்கும். ஆனால் வந்து இந்த அரசியல் வாழ்க்கையில் அந்த வெற்றி என்பதற்கான பாதையே இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சிறிய தலைமை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறோம். இந்த தலைமை இல்லை அப்படிங்கிற வாதம் ஒரு பக்கம் இருக்காது சார். யார் தலைமைக்கு சரியான நபருங்கிற ஒரு விவாதம் இருக்குல்ல. சசிகலாவை எந்த இடத்துல அதில் போய் பொருத்தி பார்க்க முடியுது? ஏன்னா அவங்க இதுவரை தேர்தல் எதிரியுமே சந்தித்து எந்த வெற்றியுமே தந்ததில்லை. நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்கிற அரசியல் பிரதிநிதிகள் எல்லாருமே சசிகலாவால் உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னீங்க. சசிகலா எந்த மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை, அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கல. இல்லை, அதாவது எப்படின்னா அது எல்லாமே இயற்கையின் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தும் ஒரு தலைவருக்கு பின்னால் வருகின்றவர்கள் மக்களினுடைய மொத்த அங்கீகாரம் பெற்று வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒட்டுமொத்த 134 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த நம்ம தமிழ்நாட்டில் 234 இருந்தால் கூட அன்றைய காலகட்டத்தில் 2017 அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்களால் வந்து ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்குற சமயத்தில் மேல்மட்டம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், இந்த அம்மா வந்தால் நம்ம ஆளுமையை மிஞ்சிருவாங்கிற ஒரு பயத்தின் காரணமாக இவங்களுக்கு முதலமைச்சர் பதவி மறுக்கப்படுது. ஒருவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சம்தான் அதை வந்து எந்த அளவு மக்களை செயல்படுத்த முடியும். அப்போ அதை தான் நான் கேட்குறேன். அப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை. இல்லை, அதுதான், அதாவது மக்கள் சசிகலாவை ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இல்லை. நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டால் அவங்க ஒரு பொது தேர்தல் சந்திச்சு தான் வரணும். 6 மாதத்தில் சந்திச்சு தான் வரணும். அப்போ சந்திக்க கூட வாய்ப்பு அவங்களுக்கு இருந்து அன்னைக்கு, அது காலத்தின் கட்டாயமாக மறுக்கப்பட்டது. அந்த மறுக்கப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு மக்களுக்கு வந்து அடையாளம் காட்டப்படல. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அரணா நிக்கிறதா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், எல்லாருமே போய் பாஜக கூட்டணியிலே நிற்கிறது. இது எப்படி அதிமுகவை நீங்க தானே பலவீனப்படுத்துறீங்க? உங்களோட இயக்கத்தை சுக்குநூறா உடைக்கிறதும் அதிமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக தானே மாறி இருக்கீங்க. இல்லை, நீங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அம்மா காலகட்டத்தில் இனி ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் வந்து நாங்கள் இடம்பெற மாட்டோம், அன்னைக்கு ஒரு தவறை செய்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க. அந்த காலகட்ட மறைவுக்கு அப்பால் தன்னுடைய இயலாமை எங்கே தோணுங்கன்னு சொன்னால், நம்ம செய்கிற தவறுகள் வந்து எங்கே மன்னிக்கப்படுங்கிற விடைக்கும் அதை கண்டுகொள்ளாமல் யார் இருக்காங்கன்னு பார்த்து இவங்களாக தேடி போயிட்டாங்க. அன்றைய கால ஓபிஎஸ்ன்னு சொல்கிறது இந்த கழகத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்க ஒட்டுமொத்த காரணமே அவர் தான். அன்னைக்கு வந்து தர்மயுத்தங்கிற பேரில் அவர் தனிநபர் சுயலாபத்துக்காக அவர் ஒட்டுமொத்த அதிமுகவினோட தொண்டரனோட வளர்ச்சியை அவர் தான் கட்சி தலைவர்னு இப்போ ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவர் உழைச்ச கட்சி இல்லை. அவர் வந்து பலன் பெற்ற கட்சி. அவர் பலன் பெற்ற இடத்துல இருந்துக்கிட்டு நான் தான் தலைவர்கள் இப்போ இருக்கவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உழைப்புக்கு பின்னால் ஒன்றை கூட தொண்டை இருக்காங்க, மறந்துட்டாங்க. அந்த மறந்தனுடைய விளைவை தன்னைத்தான் காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா இடம் பேர் சேர்ந்து அவங்கள பலப்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோதான். சார், இப்போ ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்விக்குள்ளே போகிறேன் சார். இப்போ சசிகலா அவர்கள் வந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டுட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பினரால் வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய பார்வை ஒன்று. டிடிவி தினகரன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனது சசிகலா அவர்கள் தான். டிடிவி தினகரனுடைய தவறான அணுகுமுறையினால தானே இந்த கட்சி மேற்கொண்டு அவருக்குடைய ஒரு அவசரத்தினால அவர் தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிட்டதுனால தான் இவ்வளோ பின்விளைவுகள் வந்துச்சுன்னா அதிமுக தரப்பில் இருந்து சொல்கிறாங்களா? அந்த கோரிக்கையை நம்ம எப்படி அந்த பேச்சை நிராகரிச்சிட முடியுமா? இல்லை, அதாவது ஒட்டுமொத்தமாகவே சின்னம்மா அவர்கள் வந்து அன்றைய சூழ்நிலையில் இந்த கட்சியை வந்து காப்பாற்றுவாங்கிறதுக்காக முதலமைச்சர் பதவியில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் துணை பொதுச் செயலாளராட்டி டிடிவி தினகரன் நியமித்தாங்க. அவங்க சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருந்திருந்தால் இந்த அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கும். அதில் ரெண்டு பேரையும் சொல்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்தான் சொல்கிறேன். ஓகே, ஓகே, ஆமாம். இன்னைக்கு இன்க்ளூடிங் பார்த்தா ஓபிஎஸ்ன்னு சேர்ந்தான் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்தாச்சு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி கூட வருது சார். ஓபிஎஸ்ஸினுடைய சுயநலம், டிடிவி தினகரனுடைய சுயநலம், எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலம், எல்லாத்தையுமே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ஒரு சசிகலா ஆதரவாளராக. இது எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு சுயநலம் இருக்கிறப்ப நீங்கள் சசிகலா அவர்களை கொண்டு போய் நிறுத்திட்டு இவங்க பின்னாடி எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறது எப்படி வருவாங்க முதல்ல? இல்லை, அதாவது நீங்களும் குறைந்தபட்சம் அவங்கள்ட்ட நீங்கள் சமரசமாக பேசுகிறதுக்கான முயற்சிகளோ அல்லது யாரை தலைமையாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விமர்சனமோ இருக்குல்ல, அதிமுகவுடைய இணைப்பு முதல்ல சாத்தியமா? இல்லை, அதிமுக இணைப்பு சாத்தியமாங்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த சின்னம்மாங்கிற சொல்லக்கூடிய பாதம் பணிந்து பதவி வாங்கியவர்களினுடைய எண்ணிக்கை அதிமுகவில் இன்றைய கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேரும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்ந்து சேரணுங்கிறது தான். நீங்களும் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்ட பொருளாளராக இருந்தீங்க. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நீங்கள் கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தினது வந்து சின்னமாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆளுமையும் கடவுள்னா சசிகலா அவர்கள் பூசாரி மாதிரி. கண்டிப்பாக. என்ன எப்படின்னா ஒரு ஆளுமையை வழிநடத்துகின்ற ஒரு திறமைசாலியும் சேர்ந்து தான் ஒரு ஆட்சியை வழிநடத்த முடியும். அவங்கள்ட்ட வந்து வேகம் இருந்து இவங்கள்ட்ட விவேகம் இருந்து அந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அதிமுக பயணிக்க வச்சுது. இல்லை, தொடர்ந்து இந்த கருத்தை முன் வைக்கிறீங்க. சசிகலா ஆதரவாளர்கள் அதிமுகங்கிற இயக்கம் இத்தனை ஆண்டுகள் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் சசிகலா அவர்கள் தான். நான் இன்னொரு புரிதல் கூட கேட்டுக்கிறேன் சார்.
அவங்க சிறையிலேருந்து வெளியில் வராங்க, பரப்பன அக்ரஹார சிறையிலேருந்து வெளியே வராங்க. ரெண்டு பக்கமும் தொண்டர்கள் திரண்டு நின்று அந்த ஊர்லேருந்து தமிழ்நாட்டு எல்லைக்கு தாண்டி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் நிற்கிறாங்க. நாங்களாம் பத்திரிகையாளர்கள் நினச்சோம் சசிகலா என்னெல்லாமோ புரட்சி பண்ண போகிறாங்க புரட்சி பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம். முஸ்வானமாகவே தானே இருந்துட்டுருக்காங்க, பேச்சு மட்டுமாகவே தானே வந்துட்டுருக்கு. இல்லை அதாவது நீங்கள் தொண்டர்கள் அந்த அம்மாவும் தலைவரும் இந்த கழகத்தை வந்து ஆரம்பித்தது அந்த நம்ம தொண்டர்களுக்காக தான். தொண்டர்களுக்கு ஒரு மறுவாழ்வு வரணும், தொண்டர் வந்து பொதுச்செயலாளர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர் தானே. அதாவது தனக்காக சட்டத்தை மாற்றி இல்லை, அன்னைக்கு அவங்க வந்து சேவல் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு அரணாக நின்ற காலத்துலேருந்து அவருடைய அரசியல் பயணமும் மாறியிருக்கிறார். இல்லை அந்த காலம் தான் சொல்கிறோம் நாங்கள். இப்போ என்னென்னா ராமன் வந்து வனவாசம் போகிற சமயத்தில் பரதனு கையில் வந்து ஒரு ஆட்சி கொடுத்துட்டு போகிறார். அவர் தன்னோட ராமனுடைய பாதத்தை வச்சு ஆட்சி செய்துட்டு வந்தோடனே திருப்பி கொடுக்குறார். நீங்கள் வந்து திருப்பி கொடுக்கணுங்கிறது வந்து வந்து அரசியலில் வந்து நியாயமான கருத்து இருக்கா இல்லையாங்கிறது இருந்தாலும் கூட சின்னம்மா வந்து ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தவங்களை இன்க்ளூடிங் ஓபிஎஸ்ஆர் இருக்கலாம் இபிஎஸ்ஆர் இருக்கலாம், இபிஎஸ்ஆர் அடையாளம் காட்டப்பட்டவர் வந்து நம்ம அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் வந்து நம்ம இபிஎஸ் கிடையாது, சின்னம்மாவால் அடையாளம் காட்ட போகிறது தான் இபிஎஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு பதவி வழங்கிட்டு போகிறாங்க. அரசியலில் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர்றாங்க, வர்றவர் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் அந்த கட்சியை கைப்பற்றுறது காலங்காலமாக நடக்கிற நடைமுறை தான். இல்லை நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி இருக்குது, கட்சி இருக்குது, சின்ன இருக்குது, ஆனால் நீங்கள் தொடர் தோல்வி பத்து இடம் சந்திச்சிருக்கீங்க. காரணம் என்னென்னா தலைவருங்கிற வந்து ஒரே லைன் தான், தலைவருங்கிற வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். நீங்களாக உங்களை இருக்கக்கூடிய 2500 கொண்டு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால தான் உங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வி எங்கேருந்து வருது. இல்லை நீங்கள் தோல்வி அப்படிங்கிறத அதை பார்க்குறீங்க, அதை நம்ம இன்னொரு வகையில் பார்க்க வேண்டியதில்லை. ஆரோக்கியமான தோல்வியாக தானே இருக்குது. இல்லை ரொம்ப பலவீனம்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதாவது மோடி கூடையும் கூட்டணி இல்லை, காங்கிரஸ் ராகுல் காந்தி கூடையும் கூட்டணி இல்லை, 20% அதிமுக ஓட்டு வாங்கியிருக்கு. இவங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர்னு தெரியாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 60 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இவன் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது என்ன எடுத்தாங்களோ அதுக்கு இணையே வந்திருக்காங்க. இது எப்படி ஒரு பலவீனம்னு சொல்லலாம்? இல்லை அதாவது அம்மாவையும் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து ஒட்டு மொத்தமாக கம்பேர் பண்ணக்கூடாது. இவர் சொன்ன மாதிரி 96 வந்து நாங்கள் கட்சி போச்சு, நாங்கள் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல வெற்றிப்பட்டோம், மீண்டும் வெற்றிப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறது வந்து அம்மாவினுடைய ஒரு நிறைந்த ஆளுமை சக்தி. ஆளுமை சக்தி கூட நம்ம கம்பேர் பண்ணதே வந்து தப்பு ஒன்று. இன்னொரு வகையில் பார்த்தேங்கன்னு ஒன்றுமானா அரசியலுங்கிறது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது வந்து ஒரு ஓட்டு தான். ஆரோக்கியமான தோல்வி வீழ்ச்சியான தோல்வி அப்படிங்கிற கேள்விக்கு எங்கள் இடம் இல்லை. வெற்றி பெற்றவன் மட்டும்தான் மக்களுக்கு வந்து தன்னுடைய நேரடி பலத்தை அதிகாரத்தை செலுத்தி ஒரு நல்லது செய்யணும்னா வெற்றிங்கிற ஒரு ஓட்டு தான் தேவை. அதில் ஆரோக்கியமான வெற்றி இந்த வெற்றி இல்லைங்கிற தேவை இல்லை. அப்போ தோல்வியா வெற்றியா தோல்வியாங்கிறது ஒரு ஓட்டு தான், அதில் 20% நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் 6 கோடி மக்களில் இருந்து நான் 1 கோடி ஓட்டு வாங்கிட்டேன்னு சொன்னேன். நீங்கள் ஏகதேசம் வந்து 90% பேர் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க தானே அர்த்தம். இப்போவும் 85 லட்சம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் குறைத்து மதிப்பிட்டுறோம். நான் இதை சொல்கிறேன், அதில் அம்மா அவர்கள் வந்து மோடியா லேடியான ஒரு கேட்க சமயத்தில் அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அம்மா தான் பிரதமர் வேட்பாளர் நிலைநிறுத்தப்பட்டாங்க. அப்படி நீங்கள் அப்படி பார்க்க சமயத்தில் அதே தொகுதியில் வந்து எல்லா இடமும் ஜெயிச்சாங்க. தியாக தலைவி சின்னம்மா அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து முன் வைக்கிறீங்க. இப்போ மகாத்மா காந்தியடிகளை நாங்கள் தியாகிங்கிறோம், நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். 4 ஆண்டுகள் சொத்து வழக்கில் சிறையில் இருந்தவங்கள தியாக தலைவின்னு சொல்கிறதும் அவங்க வந்து ஒரு இயக்கம் காப்பாற்றப்பட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வித்தியாசமாக தெரியலையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கமானது இப்போ அவன் சிறைச்சாலையிலேருந்து வந்தா நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வந்த போக்கில் அதிமுகவினுடைய தொண்டர்களாலும் தலைவர்களாலும் பல முறை வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்காங்க. மாற்று கட்சியோ மாற்று சமுதாயத்தில் சேர்ந்தவங்களோ இன்றைக்கு வரைக்கும் அவங்கள வந்து டேமேஜ் பண்ண எண்ணத்துக்கு வரல. இவங்கள ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணது எல்லாமே இன்றைய அதிமுக தலைவர்கள். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அதிமுக ஒரு வலுவான இயக்கமாக மாற்றுவேன்னு இன்னமும் சொல்லிவிட்டு சின்னத்துக்கும் கட்சிக்கும் எந்த துரோகம் விளக்காமல் ஒற்றுமையப்படுத்துன்னு நடத்திட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி 2021 அன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையே அந்த எதிர்கட்சி வரிசையில் கூட கொண்டு வராத முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்த அந்த அதிமுக 2011 அன்னைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்த அதிமுக இன்னைக்கு 21 இவங்க வந்து நீங்கள் ரெட்டலைக்கு வாக்களிக்கான்டா இன்னொரு கட்சிக்கு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரத்தத்தின் அந்த ரத்தத்துக்கு வாக்களிக்கணுமா அல்ல ரத்தத்தின் ரத்தத்துக்கு வாக்களிக்கணுமாங்கிற அந்த தேர்தலில் அமமுக தனித்து ஆமாம் அப்படி ஸ்டாண்ட் எடுத்திருந்தா கூட அவங்க வந்து இந்த அதிமுக பலவீனப்படுத்திருக்க முடியும், எதிர்கட்சி வரிசையிலே இல்லாம ஆக்கியிருக்க முடியும். ஆமா இப்போ நீங்க வந்து 60 சீட்டு கிடைச்சிருக்கா இதை கூட இல்லாம ஆக்கியிருக்க முடியும். அவங்க இதை செய்ததே கட்சிக்கு தியாகம் தானே. நம்ம கட்சிக்கு வந்து நம்ம வளர்த்து விட்ட கட்சி
நம்மளும் பயணித்த கட்சியை வந்து இன்றைக்கு வரைக்கும் அழிக்கக்கூடியது, அழிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த கட்சி அழிச்சதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. இன்னமும் ஒற்றுமைப்படுத்தி அந்த கட்சியை மீண்டும் ஹரியானாவில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதே தியாகம் தானே. தன்னை வருத்தி தன்னோட தொண்டனுக்கு வந்து ஒட்டுமொத்த வாழ்வழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கு. நினச்சிட்டு 7 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. சார், இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டீங்க, அந்த இயக்கம் ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே பெற்றுச்சு அப்படின்னு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய தோல்வி 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 நீங்கள் பேசுகிறீங்கல்ல சார், அது இன்னொரு கோணத்துலையும் பார்க்க வேண்டியிருக்கேன். 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக, அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியுமா? அவங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை, வலுவான வேட்பாளர்களை களமிறக்கலை. இவ்வளவு இருந்த பின்பும் கூட அதிமுக 20% ஓட்டு வாங்கியிருக்கு. பலமான வேட்பாளர்களை இறக்கின பாஜகவே 11% தான் வாங்கியிருக்கு. ஒரு கூட்டணியும் அமைச்சிருந்தாங்க. பெரிய கூட்டணி பலம் இல்லாமல் அதிமுக இவ்வளவு எடுத்திருக்குங்கிறத நிராகரிச்சிட முடியுமா? அதிமுகங்கிறது வந்து அம்மா காலத்தில் இந்தியாவில் வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக இருந்து, நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது, இது வந்து தேசிய அரசியலை பொறுத்து இருக்கிறனால கூட நீங்கள் வந்து அதிமுக வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு பேரலாம். ஆனால் வந்து நீங்கள் குறிப்பிட்ட எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு விளவங்கோடு தொகுதியில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த 3 ஆண்டு காலத்துக்கு அவங்க வந்து எதுவுமே சரியில்லைங்கிறதுக்காக ஒரு நடத்தப்பட்ட தேர்தலில் அந்த மக்கள் வாக்களிக்க இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி போய் வாக்களிச்சிருக்கணும். ஆனால் அங்கே நடந்தது என்ன, நீங்கள் ஒட்டுமொத்த 2 லட்சம் ஓட்டுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அங்கே இதுவரை திராவிட கட்சிகள் ஜெயிச்சதே இல்லை, அதையும் நம்ம பரிசீலி. அதாவது நீங்கள் கல்ச்சருங்கிற விடக்கும் அதிமுக தொண்டை வந்து ஒரு 2.5 லட்சம் ஓட்டில் ஒரு 4000 ஓட்டு வாங்கி 4வது இடத்துக்கு போகிற அளவுக்கு அதிமுக தொண்டை போயிட்டு. நீங்கள் சொல்ல நாம் தமிழரோடையும் கேள்வி. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து 4வது இடத்துக்கு ஒரு கட்சி போகணும்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகளே இல்லாத கட்சியாக ஒரு ஒரு பூத்தில் நீங்கள் பார்த்தேன்னா, பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு பூத்தில் ஒரு இன்ஏஜென்ட் இருக்கிறான், ஒரு அவுட்ஏஜென்ட் இருக்கிறான், அது அந்தந்த கட்சி சார்பாக. அந்த பூத்தில் வந்து ஒட்டுமொத்தம் 1 ஓட்டு கிடைக்குது. அந்த 1 ஓட்டு கிடைக்குன்னா அவங்க வந்து கட்சிக்கு வெறுப்பாக இருக்காங்களா, இல்லை வந்து ஒட்டுமொத்த வேட்பாளருக்கு வெறுப்பாக இருக்காங்களா, தலைமைக்கு மேலே பூத் கமிட்டிலேயே 19-20 பேர் இல்லை. நீங்கள் வந்து கழிஞ்ச தேர்தலில் வந்து அதிமுக பார்த்தேன்னா, நான் வந்து பூத்து கமிட்டி இளைஞர் பாசுற மகளிர் அணி இப்படிலாம் போட்டு 120 பூத்து பொறுப்பாளரை போட்டார் அப்படிங்கிற எடப்பாடிங்கிற பெரிய ஆளுமை போட்டார், நாங்கள் வெற்றி பெற்றுருவோங்கிற மாதிரி தலைமை சொல்லிட்டு இருந்து ஒரு பூத்தில் வந்து 1 ஓட்டு வாங்குதுன்னா, ஆமாம், நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக 1 ஓட்டு வாங்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த தொண்டன் கோயிச்சு போயிருக்கிறான். நீங்கள் போத்து பூத்துக்கு உள்ள என்றான இன்னேஜென்ட் அவுஜெண்ட் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்கிறத பார்த்தா, இப்போ அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்களே ஓட்டு போடலாம், தலைமை மீதான அதிருப்தி தானே அது, முழுமையாக தலைமை அதிருப்தியான வேட்பாளர்கள் மீதான அதிருப்தி எல்லாம் தலைமை மீதான அதிருப்தி. தலைமை சரியாக இருக்கிற பார்த்து தான் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க. கட்சிக்காக உழைச்சவனை வந்து தொண்டரில் கைவிட்டுட்டு தேவைக்கான சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு ஆட்களை விட்டு நீங்கள் வியாபாரிகளெல்லாம் கொண்டு விட்டு தேவை. உங்களுடைய பார்வைக்கு வர சார், தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை, இது உங்கள் பார்வையில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளராக உங்கள் நிலைப்பாடு. அந்த தலைமை சரியில்லை. நான் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவரே தேர்தலை சந்திக்கிறார், தோல்வியடைகிறார். டிடிவி தினகரன் அவரே தேர்தலை சந்திக்கிறார், தோல்வியடைகிறார். இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் தேர்தலையே சந்திக்க மாட்டுறாங்க. அதோடு ஒப்பிட்டால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை எந்த விதத்தில் நம்ம குறைத்து மதிப்பிடுறோம்? அதாவது தேர்தலை சந்திக்க முடியாமல் இன்றைய காலகட்டத்தில் அவங்க தேர்தலில் வந்து இன்னும் 1 ஆண்டு காலம் கழித்து தான் வர முடியும். ஆமாம், அந்த மக்களை சந்திக்கிற வந்து அவங்க தலைமையில் ஒரு அணி ஆதரிக்கலாம், இவங்களை ஓட்டு போடுறா. இல்லை இல்லை, அது அதான் சொல்லுவார், அதிமுகங்கிற கட்சியை டேமேஜ் பண்ணக்கூடாது, அந்த சின்னத்தை நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதே திரும்பி சொன்னேன். ஒருவேளை உங்களுடைய கணிப்புப்படி அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய தடைக்காலம் முடிந்தோன்னா சசிகலா பெரிய ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த தலைமைக்காக தொண்டன் இருக்கிறதே அதுக்கு தான், எல்லாரும் காத்திருக்கிறதும் நீங்கள் அதுக்காக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க வந்தால் மக்கள் ஆதரிப்பாங்களா? மக்களுக்கு அவங்க என்ன வகையில் அட்டாச்சு? நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அந்த இயக்கத்தை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்திருக்காங்க ஐயப்பன் போன்றவர்கள், நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய ஆதரவாளராக இருக்கேங்கிறீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில பேர் இருக்காங்க, பல பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. மக்களுக்கும் சசிகலாக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது? இல்லை, ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஆதரிக்கப்பட்டு பொதுச்செயலாளர் ஆனவர் தான் சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு தலைவர்கள்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே எல்லா சர்க்கிளுமே உங்கள் அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதம். நாங்கள் கேட்கறது மக்களுக்கும் சசிகலா. இல்லை இல்லை, நான் அதான் சொல்ல வரேன். ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒரு பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் சின்னம்மா அவர்கள். அன்றைக்கு ஒட்டுமொத்த வந்து தொண்டர்கள் வந்து ஒட்டுமொத்த 2.5 கோடி தொண்டர்கள் வந்து ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்டாலே அங்கே வெற்றிங்கிறது உறுதியாகி போச்சு. அதில் வந்து இன்னொரு 3வது நபர் வந்து அந்த தொண்டனுங்கிறவங்கிறே பொதுமக்கள் சேர்ந்தது தானே. நீங்கள் 2.5 கோடி தொண்டருங்கிறது பொதுமக்கள் சேர்ந்தது தானே. உங்களுடைய மதிப்பீட்டில் சசிகலா அவர்களுடைய தேர்தலில் நிற்கிறதுக்கான தடைக்காலம் விலகின பின்பு அதிமுகவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வரும். சீரிய தலைமை இருந்தால் அதிமுக ஜெயிக்கவும் முடியும். ரொம்ப நன்றி, உங்கள் நிறைவாக நிறுத்துவதற்கு நீங்கள் ரொம்ப நன்றி.